உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். டாக்டர், உங்க ரூம் அங்கதானே இருக்கு? சார், அது டாக்டர் கன்சல்டிங் ரூம், இதான் ட்ரீட்மெண்ட் ரூம். நீங்க ரெண்டு பேரும் அங்க வெயிட் பண்ணுங்க, அங்க குழந்தையோட வரோம். சரி. அண்ணா, மீனாட்சி அம்மா, இதுக்கு முன்னாடி தலைவியா இருந்தவங்க இந்த ஊருக்கு எதுவும் நல்லது பண்ணல. ஆனா நீங்க எங்க ஊருக்கு எல்லாம் நல்லதும் பண்ணி எங்க ஊருக்கு நிரந்தர தலைவியா இருக்கணுமா? யோ ஜால்ரா, என்னையா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? உனக்கு அந்த மீனாட்சி அம்மா ஒஸ்தினா, அவங்களுக்கு பால் அபிஷேகம் பண்ணு, முடிஞ்சா பட்டாபிஷேகம் கூட பண்ணு. அதுக்காக எங்க அண்ணிய மட்டும் குறைச்சு பேசாத, அதையெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாதியா? நான் என்ன தப்பா பேசினேன்? உங்க அண்ணி இந்த ஊருக்கு என்ன நல்லது பண்ணாங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம். இங்க பாருங்க அண்ணே, இப்ப எதுக்கு வேணா ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இத பத்தி எதுவுமே பேசாதீங்க. ஏ சக்தி, என்ன சீன் போட்டுட்டு இருக்கியா? இந்த ஆள் போற போக்குல எங்க அத்தை மேல பழி போட்டு பேசிட்டு இருக்கான். நீ அவனை கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சு அடக்கி வைக்கிறியா? என்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கட்ட வக்கில்லாத வெறும் பயணி, நீ என்ன மன்னிப்பு கேட்க சொல்வியா? ஏய் மீனாட்சி, பதவியில இருக்கிறங்கிற திமிர்ல மத்தவங்களை பேச விட்டெல்லாம் வேடிக்கை பாக்காத, அது உனக்கே ஒரு நாள் அசிங்கமா போயிடும் பாத்துக்கும். அக்கா, சண்முக அண்ணன் பேசினதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இருந்தாலும் அவர் பேசின வார்த்தை உங்க மனச புண்படுத்தி இருந்தா அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். வருத்தம் எல்லாம் தெரிவிச்சா பத்தாது, அந்த ஆளை இங்க இருந்து வெளியே அனுப்புங்க. இல்ல, நாங்க வழிநடப்பு செய்வோம். இப்ப என்ன செய்ய போறீங்க? எங்க அண்ணி ரங்கநாயகி இங்க இருக்கணுமா, இல்ல இந்த வெறும் பய சண்முகம் இருக்கணுமா? நீங்களே முடிவை சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. குழந்தையோட எந்த சத்தமும் கேட்கல, குழந்தைய திருப்பி கொண்டு வரல. அண்ணா, நான் ஒரு வாட்டி போய் பாத்துட்டு வரட்டுமா? டாக்டர், டாக்டர் சொல்லுங்க. குழந்தை டாலரை முழங்கிட்டான்னு இங்க கொண்டு வந்தோம், ஒரு டாக்டர் வாங்கிட்டு போனாங்க. இன்னும் குழந்தைய கொண்டு வரல டாக்டர். இங்க அப்படி யாரும் வாங்க மாட்டாங்களே. நீங்க யார்கிட்ட குழந்தைய கொடுத்தீங்கம்மா? குழந்தைங்களுக்கு பாப்பாங்களே, அந்த டாக்டரா மட்டும் தான் கொடுத்தோம். நான் தான் இங்க குழந்தைங்க டாக்டர். நீங்க வேற யாரு சொல்றீங்க? வேற யார்கிட்டயாவது கொடுத்துருப்பீங்க. சீக்கிரம் போய் குழந்தைய வாங்கிட்டு வாங்க. டாக்டர், குழந்தைய என்கிட்ட இருந்து வாங்கி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறத சொல்லி அதோ அந்த ரூம் கூட தான் போனாங்க டாக்டர். அந்த ரூமா? அது ரூம் இல்ல, எமர்ஜென்சிக்கு இறங்கி போற படிக்கட்டுமா அது? யார்கிட்டயோ ஏமாந்து போய் குழந்தைய கொடுத்துருப்பீங்க. உடனே குழந்தைய போய் காப்பாத்துற வழிய பாருங்க. ஐயோ கடவுளே, யாராச்சும் கை குழந்தைய தூக்கிட்டு டாக்டர் கோட் போட்டுட்டு வேகமா போனாங்களா? இல்லையே மேடம். என்ன, சரி வா போய் பார்க்கலாம். Thank you.
அம்மாமா, கையில குழந்தையோட யாராவது இந்த பக்கம் போனாங்களா? குழந்தையா? இந்த பக்கமா ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. ஆனா டாக்டர் டிரஸ் இல்ல, நார்மல் டிரஸ்ல தான் போயிட்டு இருக்காங்க. சரண்யம்மா, வேகமா வா, புடிச்சிடலாம் வா. ஏங்க, இந்த பக்கம் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒரு குழந்தைய தூக்கிட்டு போனாங்களா? இல்ல சார், நான் பாக்கலையா? தெரியல சார. போங்க. எங்களுக்கு நீங்க தான் நிரந்தர தலைவியா இருக்கணும்னு அந்த மீனாட்சிய வாயால புகழ்ந்தாங்கல்ல, இப்ப அதே மக்கள் மீனாட்சி பத்தி காரி துப்ப போறாங்க பாருங்க. இதோ பாண்டியன் வரான்ல, இனிமேல இவன் ஆட்டம் ஆரம்பம். மீனாட்சி அம்மா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்க முன்னிலையில இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்க போறேன். அதை நின்னு கேட்டுட்டு அப்புறம் போங்க. மக்களே, என் கையில இருக்கிற இந்த ஃபைல பாருங்க. இதுதான் மீனாட்சி அம்மா பதவி ஏற்கும் போது கையெழுத்து போட்ட முதல் ஃபைல். ஆமா, இந்த ஃபைல்ல அப்படி என்ன எழுதியிருக்குன்னு சொல்லட்டுமா? இனிமே இந்த ஊர் கம்மாயி உங்களுக்கு சொந்தம் கிடையாது, எனக்கு சொந்தம். இனிமே இந்த ஊர் ஜனங்க அந்த கம்மாயில தண்ணி எடுக்க கூடாது, குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஊர் ஜனங்க அந்த கம்மாயில கால் கூட வைக்க கூடாது. இந்த நிமிஷத்துல இருந்து அந்த கம்மாய் என் கம்பெனி சொத்தாயிடுச்சு. அந்த உத்தரவை பிறப்பிச்சு மீனாட்சி அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.